மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கணிதாசி ஜெயபால் பேசுகிறேன் ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம குரூப்பில் உள்ள நம்ம பேட்சில் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் டவுட்டு கேட்டிருந்தால் தான் கண்டிப்பாக இந்த டவுட் வந்து இந்த கொஸ்டினை பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் நம்ம ஓல்டு கொஸ்டினை குறிப்பாக பண்ணுவோம் நம்மளுமே வந்து அடுத்தடுத்து வந்து டென் பிசு ஓல்டு கொஸ்டினை வச்சு இல்லை நம்ம சாய்ஸ் புக்கில் வந்து டெஸ்ட் நடக்கும் லைவ் டெஸ்ட் நடக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நம்மளுக்கு ஒரு டவுட்டுங்கிறது இந்த கொஸ்டினை பார்க்கும்போது ஒரு இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வந்து நம்மளில் நிறையா பேருக்கு வரும் ஏன் அப்படி நான் அதை வந்து ஏன் வந்து நம்ம டேரெக்டாக அவங்களுக்கு நான் பர்டிகுலராகவோ இண்டிவிஜுவலாவோ சொல்லாமல் நான் இந்த குரூப்பில் வந்து சொல்கிறேன் இந்த யூடியூப்பில் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதே போல் டவுட் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும் ஸோ அதனால் இதை நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் இதுக்கு எந்த ஒரு வீடியோ மூலிமா நான் சொல்கிறேன் இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது மூவாயிரத்தி அறநூறு மற்றொரு மூன்றாவது எண்ங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க எந்த நம்பர் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா அதோட இப்போ இந்த மூணு நம்பரோட கட்சிஎஃப் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட எல்சிஎம் கொடுத்துருக்காங்க ஓகே கட்சிஎஃப் வந்து முப்பத்தி ஆறு எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா டூ பவர் ஃபோர் இன்ட்டு த்ரீ பவர் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு செவன் ஸ்கொயர்டு ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்து மூன்றாவது என்ன அப்படிங்கிறத கேட்டுருக்காங்க இப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வருமா பி வருமா சி வருமா டி வருமா அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக டவுட்டு இருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம சாக்கெட்டில் கெஸ் பண்ணவே முடியாது அந்த என்ன நம்பர் என்ன அப்படிங்கிறது இன்கேஸ் இதை மல்டிபிள் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த என்ன நம்பர் வரும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேங்களா ஸோ அதை விட பெட்டராக வந்துட்டு வேறு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லா நம்பர்ஸுமே வந்துட்டு நம்ம அந்த பவர் வேல்யூஸாக நம்ம மாற்றிடணும் ஓகே உங்கள் கொடுத்துருக்க கண்டிஷன் படி மாற்றி அதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஏன்னா இப்போ வந்து அண்ட் கட்சிஎஃபில் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பாட்டு அப்படின்னா இந்த தான் இதில் நீங்கள் க்ளியர் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த அண்ட் கசிஎஃபில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா சரி இதுக்குரிய ஆன்சர் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரி கவனிங்க இப்போ வந்து அந்த மூன்று எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொதல் எண் வந்து மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரெண்டாவது எண் வந்து மூவாயிரத்தி அறநூறு மூன்றாவது எண் நம்மளுக்கு என்னான்னு தெரியாது அதனால் நான் அதை எக்ஸுன்னு வச்சுருக்கேன் இப்போ என்ன நம்ம நம்ம இது எல்லாமே வந்து நம்ம அந்த பவர் வெல்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இங்கே பாருங்கள் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிணா எடுத்தோன்னே வந்துட்டு எனக்கு நான் பத்தாவை டிவைட் பண்ணுறேன் அஞ்சாவது டிவைட் பண்ணுறேன் அந்த மாதிரி போயிடக்கூடாது பேசிக்காகவே வந்துட்டு அந்த சின்ன வேல்யூஸ்லேருந்து தான் நம்ம நோட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இது எல்லாமே நம்ம டிவைடாக ரெண்டாக டிவைட் பண்ணலாம் ஸோ ரெண்டாவது டிவைட் பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி இரநூத்தி இருபதுன்னு வந்திருக்கு மறுபடியும் ரெண்டாவது டிவைட் பண்ணியிருக்கேன் எட்நூற்றி பத்துன்னு வந்திருக்கு மறுபடியும் ரெண்டாக டிவைட் பண்ணால் நானூற்றி இந்த நானூற்றி தான் நம்ம மூணால் தான் டிவைட் பண்ண முடியும் ஸோ மூணால டிவைட் பண்ணுறேன் அப்போ ஆயிரத்தி நூற்றி வருது மறுபடியும் மூணாக டிவைட் பண்ணும்போது நாற்பத்தஞ்சு ஏன்னா இந்த ட்ரெஸ் மெத்தல் இந்த எல்சியம் பாட்டு எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சு நம்ம வச்சு டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா அடுத்து மூணா டிவைட் பண்ணி நாப்பத்தி அஞ்சுன்னு வரும் அடுத்தது பதினஞ்சு லாஸ்ட்ல அஞ்சுன்னு இருக்கும் மூணு டிவைட் பண்ணும்போது அஞ்சு இருக்கும் ஓகேங்களா சோ இந்த ஃபார்மெட் வந்து நம்ம எப்படி நோட் பண்ணலாம் டூ வந்து எத்தனை டைம் த்ரீ டைம்ஸுக்கு அப்போ டூ க்யூப் நோட் பண்ணிடுறேன் அடுத்து வந்து த்ரீன்னு பார்த்தீங்க அப்போ ஃபோர் டைம்ஸ் இருக்கா இப்போ த்ரீ இப்போ ஃபோர் நோட் பண்ணிடுறேன் லாஸ்ட்டில் பாருங்கள் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பதுங்கிற எப்படி நோட் பண்ணியிருக்கேன்ட்டு அடுத்து அஞ்சு பேலன்ஸுக்கு ஓகே இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது வரும் இது ஃபஸ்ட் நம்பருக்கானது செகண்ட் நம்பர் பாருங்கள் மூவாயிரத்தி அறநூறுன்னு இருக்குது இதை நான் வந்து ரெண்டாவது டிவைட் பண்ண ஆயிரத்தி எட்நூறு மறுபடியும் ரெண்டாவது டிவைட் பண்ணால் தொள்ளாயிரம் ரெண்டாவது டிவைட் பண்ணால் நானூற்றம்பது மறுபடி ரெண்டாவது டிவைட் பண்ணால் இரநூத்தி இருபத்தஞ்சு இதை மூணாவது டிவைட் பண்ண மூணாவது டிவைட் பண்ணால் எழுபத்தஞ்சு வரும் அடுத்து மூணாவது டிவைட் பண்ணால் இருபத்தஞ்சு

ஸ்கொயர்னு இருக்கிற சார் ரெண்டு டைம் எடுத்தார் அடுத்து ஃபைவ் ஸ்கொயர்னு இருக்குது இப்போ ரெண்டு நம்பருக்கான இந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ நான் மூணா நம்பர் நம்மளுக்கு தெரியாது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்சிஎம் அவங்க கொடுத்துருக்காங்களா அந்த வேடையும் நான் நோட் பண்ணுறேன் டூ பவர் ஃபோர் இன்ட்டு த்ரீ பவர் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஸ்கொயர் இன்ட்டு செவன் ஸ்கொயர் ஓகேங்களா அடுத்து கட்சிஎஃப் அவங்க தேர்ட்டி சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம் என்ன இப்போ பாருங்கள் டூ டூ ஆர்ட்டி வைப்போம் பதினெட்டுன்னு வரும் அடுத்து டூ ஆர்ட்டி வைப்போம் ஒன்பதுன்னு வரும் அடுத்து மூணு இன்ட்டு மூணு ஓகேங்களா அப்போ கட்சிஎஃப் பார்த்தீங்கன்னா டூ ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ ஸ்கொயர்னு வரும் ஓகேங்களா சோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து இந்த மாதிரி காமனாக நோட் பண்ணிட்டோம் இப்போ அந்த பவர் வேல்யூ எக்ஸ்பெனட் நம்பர்ஸ் அப்படின்னா இதுக்குரிய எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது கட்சிஎப் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா பவர் வேல்யூஸு ஆல் டைம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரிஞ்சோம் பவர் வேல்யூலேயே ஹை வேல்யூஸ் இருக்கும் ஹை பவர் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன் அப்படி பாருங்கள் எல்சியம் பார்த்தீங்கன்னா டூ பவர் ஃபோர் வரைக்கும் வந்து ஹை வேல்யூ இருக்குது ஓகேங்களா அடுத்து த்ரீ பவர் ஃபைவ் வரைக்கும் இருக்குது அடுத்து ஃபைவ் ஸ்கொயர் இருக்குது அடுத்து செவன் ஸ்கொயருங்கிறது இதெல்லாம் ஹை வேல்யூ அடுத்தது ஹச்எஃப் நம்ம கம்பேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பல் வேல்யூஸில் பவர் வேல்யூஸில் வந்துட்டு ஹச்எஃப்ங்கிறது என்ன மினிமம் ப அதாவது லோ பவர் வேல்யூ அதுக்கப்புறம் காமன் வேல்யூ ஓகேங்களா சரி இதுதான் வந்து இங்கே இருந்துருக்கும் அப்போ டூ ஸ்கொயருங்கிறதா இருக்கிறதுலே மினிமம் வேல்யூவாக இருந்திருக்கு அதே போக த்ரீ ஸ்கொயருங்கிறதா இருக்கிறதுலே மினிமம் லோ பவர் வேல்யூவாக இருக்குது இது ரெண்டு மட்டும்தான் காமன் ஓகேங்களா ரைட் இப்போ மூணாவது நம்பரை நம்ம ஆப்ஷன் நோட் பண்ணிட முடியும் இப்போ பாருங்கள் எல்சிஎம் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா டூ பவர் ஃபோர் இருக்குது அடுத்து த்ரீ ஸ்கொயர் இருக்குது த்ரீ இங்கே வந்து மேலே மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பதில் த்ரீ டூ க்யூப் இருக்குது மூவாயிரத்தி அறநூ அறநூறில் வந்து டூ பவர் ஃபோர் இருக்குது ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ஹச்சிஎஃப் வந்து மினிமம் வந்து டூ ஸ்கொயர்டு இருக்கணும் அப்போது அந்த மூணாவது நம்பருக்கு வந்துட்டு மினிமம் வந்துட்டு என்ன இருக்கணும் டூ ஸ்கொயர்டு இருந்திருக்கணும் ஓகேங்களா ஸோ அதுதான் இங்கே நம்ம ஃபஸ்ட்டு இது கட் கெஸ் பண்ணிட்டோம் அடுத்து ரெண்டாவது பாருங்கள் மூ த்ரீ பவரில் பாருங்கள் பேஸ் த்ரீயில் த்ரீ பவர் ஃபோர் இருக்குது த்ரீ ஸ்கொயர்டு இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எல்சிஎம்ல பார்க்கும்போது த்ரீ பவர் ஃபைவ் வரைக்கும் இருக்குது ஓகேங்களா பட் இங்கே இங்கே அந்த ரெண்டு நம்பரில் மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பதும் மூவாயிரத்தி அறநூறுலேயும் அந்த த்ரீ பவர் ஃபைவே கிடையாது அப்போ கண்டிப்பாக இந்த மூணாவது நம்பரில் தான் த்ரீ பவர் இருந்திருக்கும் த்ரீ பவர் ஃபைவ் இருந்திருக்கும் அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அட் எப்போ த்ரீ பவர் ஃபைவ்ங்கிறது நம்ம ஈஸியாக நம்ம நோட் பண்ணிடுறோம் அடுத்து கவனிங்க இப்போ அதில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேஸ் அந்த ஃபைவ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது ஹெச்ஏஃப் சாரி எல்சிஎம்மில் இருக்குது ஓகேங்களா அப்போ இங்கேயும் வந்துட்டு அந்த மூவாயிரத்து அறநூறுல ஃபைவ் ஸ்கொயர்டு வந்திருக்கு ஓகே அப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லை அடுத்து இல்லாத நம்பர் பாருங்கள் இங்கே வந்து எல்சிஎம்மில் செவன் ஸ்கொயர்டு இருந்திருக்கு பட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க ரெண்டு நம்பரில் அந்த செவன் ஸ்கொயர்டே இல்லை அப்போது கண்டிப்பாக மூணாவது நம்பரில் தான் அந்த செவன் ஸ்கொயர்டு இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்துச்சிக்கலாம் ஸோ இது மூலயமா ஈஸியாக அந்த மூணாவது நம்பர் வந்து என்ன அப்படின்னு நோட் பண்ணிடலாம் டூ ஸ்கொயர்டின்ட்டு த்ரீ பவர் ஃபைவ் என்று செவன் ஸ்கொயர் அப்படிங்கிற கண்டு இது வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ டைம் எடுக்குதா அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக இது கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னா ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க ட்ரிக்கு அந்த பேசிக் ரூலில் வந்து நம்ம அப்ளை பண்ணி கெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு குளூ கிடைக்கும் ஸோ அது மூலயமா நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம் உண்மையிலே இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஒன் குரூப் டூ லெவல்லே வந்துட்டு கண்டிப்பாக கேட்க பாசிபிலிட்டி இருக்கும் ஸோ அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்சிஎம்என்சிஃபில் ரொம்பவே வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவை ரெண்டு தடவை நல்லா பாருங்கள் அந்த கொஸ்டினுக்குள்ளே வந்து ஐடியா கிடைக்கும் ஸோ அது மூலிமா தான் நம்ம சால்வ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த டூ ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ பர் ஃபைன்ட்டு செவன் ஸ்கொயர் தான் ஆன்சரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் ஆன்சரு க்ளாஸ் ஆப்ஷன் டி டூ ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ பர் ஃபைவ் இன்ட்டு செவன் ஸ்கொயர்னுங்கிறது வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணலாம் உண்மையிலே வந்துட்டு ரொம்ப அதாவது கொஞ்சம் வந்து எஃபர்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இந்த மாதிரி கொஸ்டினாக சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா தேங்க் யூ